அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஜூன் 29ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கருது, ஆனி மாதம் 14ஆம் தேதி, வியாழக்கிழமை, வளர்பிறை, இன்று ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:47 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாகம் நட்சத்திரம். திதி இன்று இரவு 11:32 மணி வரைக்கும் ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் இன்று அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும், ராசிப்படி மீனராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 மணியிலிருந்து 11:45 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும், மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். குளிகை காலை 9:00 10:30 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 6:00 7:30 மணி வரைக்கும். கரணம் மாலை 3:00 4:30 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:56. சூலம் இன்று தெற்கு திசை. இன்றைய நல்ல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு குரு மேஷ ராசியிலையும், சூரியன் புதன் மிதுன ராசியிலையும், சுக்கரன் செவ்வாய் கடக ராசியிலையும், கேது சந்திரன் துலாம் ராசியிலையும், சனி பகவான் கும்ப ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பல புதிய வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகளை இன்றைக்கி நீங்கள் சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே இன்றைக்கி புரிந்துணர்வு சிறந்த முறையில் இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பண தேவைகள் இன்றைக்கி எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள் இன்றைக்கி எளிதில் நிறைவேறும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. திடீர் பயணங்களால் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. சகோதரர்கள் மூலமாக சிலருக்கு ஒற்றுமை பிறக்கும். புதிய பொருட்சேர்க்கை சிலருக்கு இருக்கும். மறைமுக திறமைகள் இன்றைக்கி உங்களுக்கு வெளிப்படும். உங்கள் மனசளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். தாமதமான சில பணிகளை செய்து முடிப்பதற்கான சூழல் இன்றைக்கி அமையும். நண்பர்களின் உதவியால் சாதகமான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நிறைவேறும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஒற்றுமை பிறக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பிக்கை கூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். பணியிட சூழல் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நட்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. அறிவுபூர்வமாக எந்த விஷயத்தையும் செய்வீங்க. சிலருக்கு பிள்ளைகளால் மதிப்பு கூடும். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் சிலருக்கு பலிதமாகும். அலுவலகத்தில் நிம்மதி கிடைக்கும். குழந்தைகளால் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். கால்நடை பணிகளில் சிலருக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். தடைப்பட்ட பணிகளை இன்றைக்கி சிலர் செய்து முடிப்பீங்க. வங்கி சம்பந்தமான காரியங்கள் சிலருக்கு நிறைவேறும். நிலுவையில் இருந்த சரக்குகள் சிலருக்கு விற்பனையாகும். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும்.
இருக்கும். நவீன பொருட்களை இன்னைக்கு சிலர் வாங்கி மகிழ்வீங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய பாதை தெரியும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மதிப்பு கூடும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு காரியங்கள் நிறைவேறும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். உங்கள் செயல்களை இன்னைக்கு விரைவாக செய்து முடிப்பீங்க. பணியிட சூழல் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். சிலர் வெளிநாட்டுக்கு சென்று வருவீங்க. பணி சார்ந்த பயணங்களால் ஆதாயம் இருக்கும். உங்கள் வளர்ச்சி இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உற்சாகமாக நடந்துப்பீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான சூழல் உண்டாகும். அதிக பணத்தை இன்னைக்கு நீங்க சம்பாதிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க துடிப்பாவும் மிகுந்த ஆற்றலோடையும் இருப்பீங்க. இதனால உங்க ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து சிலர் பூர்த்தி செய்வீங்க. உறவினர்களால் சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை சிலர் தேடுவீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. உயரதிகாரிகளின் அறிமுகம் உங்களுக்குள்ள நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். சிக்கனமாக செலவு செய்து சிலர் சேமிப்பு அதிகப்படுத்துவீங்க. வெளியூர் தொடர்புகள் மூலமாக மேன்மையான சூழல் உண்டாகும். உண்மையானவர்களை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சிப்பீங்க. பிறமொழி பேசும் மக்களின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். அடிப்படை தேவைகளை இன்னைக்கு சிலர் மேம்படுத்துவீங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய அறிமுகம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்க பாருங்கள். பணியிட சூழல் சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். உங்கள் பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சிறப்பாக திட்டமிட்டு இன்றைக்கி உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் இன்னைக்கு சிந்தித்து செயல்பட பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செரிமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் சற்று அதிகரித்து இருக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்க. தாயின் உடல் நலத்தில் இன்னைக்கு கவனம் தேவைப்படும். சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு உண்டாகலாம். உறவினர்களோடு பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
இருந்தால பொறுமை அவசியம் தேவைப்படும். நண்பர்கள்கிட்ட எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் காலதாமதம் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தான் இருக்கும். குடும்ப பெரியோர்களின் ஆதரவு இணக்கி சிலருக்கு கிடைக்கும். கடன் சம்பந்தமான சிந்தனைகள் சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். தொழில் ரீதியான பயணங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வீட்டை விரிவுபடுத்துவது சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். மனசுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களோட சிலருக்கு சிறு சிறு விவாதங்கள் வந்து போகும். மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் காணி ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்தவரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்தவரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் 5-2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்க விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு விவாதங்கள் தோன்றி மறையும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இன்னைக்கு நல்ல வளர்ச்சி காண்பீங்க. பணியிட சூழல் சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்னாடியே செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்களோட நட்பாக பழகுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட சிலர் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் பண தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்ய முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. எதிர்பாராத பணவரவு இன்னைக்கு சிலருக்கு இருக்கும். குடும்பத்தாரின் தேவைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. நண்பர்கள்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். இன்னைக்கு மாலை வேளையில் குடும்பத்தினரோட சிலர் உற்சாகமாக பேசி மகிழ்வீங்க. எதிரிகள் இன்னைக்கு பணிந்து போவாங்க. உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு மறையும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அமைவாங்க. உங்கள் மாறுபட்ட அணுகுமுறையினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. உயர்கல்வி சம்பந்தமான சிந்தனைகள் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு சிலர் எடுப்பீங்க. இறை வழிபாட்டில் சிலருக்கு இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்கத்தால் சிலருக்கு அனுகூலம் இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்தவரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்தவரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தீர்வு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும்.
எதிலும் சாதகமான நிலை இருக்கும். பணியிட சூழல் சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்னாடியே சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட சிலர் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. சிலர் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. இன்னைக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. உங்களால் பயனடைந்தவங்க இப்போ உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிஞ்சுப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். சக ஊழியர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். தள்ளி போன சில வேலைகள் இன்னைக்கு நிறைவேறும். உங்கள் செயல்பாடுகளில் இருந்த சோர்வு நீங்கும். எதிலும் துடிப்போடு செயல்படுவீங்க. நண்பர்கள் மூலமாக குதூகலமான சூழல் உண்டாகும். வியாபார பணிகளில் மேன்மையான நிலை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஆதரவு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சோர்வு நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலும் சற்று நிதானம் தேவைப்படும். விருப்பமான பலன்கள் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு கிடைக்காது. பணியிடத்தில் சக பணியாளர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. உங்கள் பணிகளில் இன்னைக்கு கவனமும் திட்டமிடலும் அவசியம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பாக பழக பாருங்க. கோபமான பேச்சுக்களை தவிர்த்துக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை நம்பாம உங்க சுய முயற்சி மேல நம்பிக்கை வைங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. வெளியூரிலிருந்து இன்னைக்கு சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் சற்று குறையும். இன்னைக்கு எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் அதிகரிக்கும். மற்றவங்களை எதிர்பார்த்து முடிவெடுக்கிறத இன்னைக்கு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் விவேகம் தேவைப்படும். புதிய கூட்டாளிகளை பற்றிய சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். மின்சாதன பொருட்களில் இன்னைக்கு கவனம் தேவைப்படும். பிரச்சனைகளை சமாளிக்கும் மனப்பக்குவம் சிலருக்கு பிறக்கும். பணிபுரியும் இடத்துல சிலருக்கு பொறுப்புகள் கூடும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பயணங்கள் சாதகமாகும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு விவேகம் தேவைப்படும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் கூடும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு.
விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5 3 ஸ்டார். இன்றைய நாளில் உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துக்க பாருங்கள். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். பல புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைத்தாலுமே கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பணியிட சூழல் சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். நட்பான அணுகுமுறையை கடைபிடிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உங்க இலக்கை நோக்கி இன்னைக்கு முன்னேற பாருங்க. பிரபலங்களால சிலருக்கு ஆதாயம் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விரயங்கள் சிலருக்கு ஏற்படலாம். திட்டமிடாத சில செலவுகளால சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகும். விடாப்பிடியா செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. உணவு பழக்க வழக்கத்தில் இன்னைக்கு சில மாற்றங்கள் இருக்கும். பழைய நினைவுகளால் சிலருக்கு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். உடன் இருக்கவங்க கிட்ட இன்னைக்கு அனுசரித்து செல்ல பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 2 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் விரயங்கள் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரங்க அனுசரித்து செல்ல பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். பல புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகளை தன்னம்பிக்கையோட சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட சிலர் அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறந்த முறையில் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களால் இன்னைக்கு அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் மன உறுதி காரணமாக சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. நண்பர்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். அக்கம் பக்கத்தாரின் ஆதரவு சிலருக்கு இன்னைக்கு கூடும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிஞ்சிப்பீங்க. உத்தியோகத்தில் சிலருக்கு பெரிய பொறுப்புகள் தேடி வரும். பழைய வாகனங்களை சிலர் மாற்றுவீங்க. அரசு வழியில் சிலருக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கும். வீட்டை மனசுக்கு பிடிச்ச மாதிரி சிலர் மாற்றி அமைப்பீங்க. குழந்தைகளின் கல்வி சார்ந்த சிந்தனைகள் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு அதிகரிக்கும். வெளியூரிலிருந்து சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் இன்னைக்கு பிறக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனப்பக்குவம் பிறக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு.
மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் மனசிலிருந்து எதிர்மறை எண்ணங்களை விலக்க முயற்சி செய்யுங்க. எந்த விஷயத்தையும் இன்னைக்கு லேசாக எடுத்துக்க பாருங்கள். பணியிடத்தில் சக பணியாளர்களோடு இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இன்னைக்கு சற்று குறைந்தே இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு சிலர் எதிர்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண் சம்பந்தமான உபாதைகளும் தொண்டை சம்பந்தமான உபாதைகளும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். தேவையில்லாத விஷயங்களை உங்கள் மனசில் நினைச்சு குழம்பிக்காதீங்க. உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. யாரையும் இன்னைக்கு எடுத்தறிந்து பேசாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ச்சிக்காதீங்க. சவாலான செயல்களை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் கையில் எடுத்துக்காதீங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டிகளெல்லாம் சற்று குறையும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். சிலருக்கு பூர்வீக வீட்டை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். மற்றவங்களுக்காக இன்னைக்கு சில செலவுகளை செய்து மகிழ்வீங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தெளிந்த சிந்தனையோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் தேவைப்படும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் சிலருக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கலாம். எந்த விஷயத்தையும் இன்னைக்கு நீங்கள் லேசாக எடுத்துக்க பாருங்கள். அதிக சிந்தனைகளை இன்னைக்கு தவிர்த்துக்க பாருங்கள். பணியிடத்தில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாமல் போகலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலர் அசௌகரியமாக உணர்வீங்க. தொண்டை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். ஒரு விஷயத்தை நினைத்து சிலர் அதிக அளவில் குழப்பம் அடைவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவைப்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்தாதீங்க. இன்னைக்கு மனசளவில் சிலருக்கு தைரியம் பிறக்கும். பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்கான உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழியில் சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு சிலருக்கு இன்னைக்கு கிடைக்கும். புதிய வீடு கட்டுவது சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். தவறி போன சில பொருட்கள் இன்னைக்கு சிலருக்கு மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தைரியம் பிறக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு.
மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்க பாருங்கள். எந்த விஷயத்தையும் இன்னைக்கு லேசாக எடுத்துக்க பாருங்கள். பணியிட சூழல் அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாமல் போகலாம். உங்கள் வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். இருவருக்கும் இடையே இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு சிலர் எதிர்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தூக்கமின்மை, தலைவலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உங்கள் மனசில் ஒரு விதமான குழப்பம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்க பாருங்க. அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு சிலருக்கு தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. வாகன பராமரிப்பு செலவுகள் சிலருக்கு உண்டாகும். நயமா பேசுறவங்களை நம்பி எந்த கருத்துக்களையும் பகிர்ந்துக்காதீங்க. பணிபுரியும் இடத்துல சிலருக்கு ஆர்வமின்மை இருக்கும். வியாபாரத்தில் புதிய அனுபவம் சிலருக்கு கிடைக்கும். மறைமுகமான விமர்சனங்கள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதிலும் திட்டமிட்டு செயல்படுறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமா செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் கவலைகள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு.